மனிதனுக்கு பிராணம்னு சொன்ன உடனே ஆக்சிஜனை பத்திய நினைப்பு இருக்கு அது பிராண வாயு இன்னும் சரியா சொல்றதா இருந்தா ஸ்தூல பிராணன் சூக்ம பிராணன் காரண பிராணன் பிராணனை மூணா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இதுல வெளியில இருக்கிற ஸ்தூல பிராணனை மட்டுமே நாம பிராணன்னு சொல்லி பழக்கப்பட்டிருக்கோமே ஒழிய அதை தாண்டி சூக்ம பிராணன் இருக்கு அதையும் தாண்டி காரண பிராணன்னு ஒன்னு இருக்கு கருவுற்ற காலத்துல அந்த கருவிலேயே உருவாகிற காலத்துல அதனுடைய அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த பாடி என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும் எவ்வளவு அனுபவிக்கணுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு விஷயத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து அதுக்கு என்ன பேரு காரண பிராணன் அப்படின்னு பேரு ஒரு ஆணினுடைய விந்திலும் ஒரு பெண்ணை பொறுத்தளவில் சிரோணிகத்திலும் அது தங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையா இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு இப்ப நாம இப்படி சொன்னோம் ஸ்தூல பிராணன் சூட்சும பிராணம் கிராண பிராணம்னு சொன்னோம் சைக்காலஜில ரெஸ்ட்னு என்ன பண்ணிட்டா வெளிமனம் ஆழ்மனம் தன்னுணர்வு அற்ற அன்கோன்ஷியஸ் மைண்ட் தன்னுணர்வு அற்ற ஒரு மனம் அந்த தன்னுணர்வு கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மூணாவது ஸ்டேஜ் அந்த டீப்பர் ஸ்டேஜ் இருக்கிற அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் தான் காரண பிராணனை இயக்கி கொண்டே இருக்கிறது அது உள்ளே இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் நீங்க அதை எப்படி அடக்க முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் அதுதான் சொல்றார் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற அரிது என்னால முடியல நான் எவ்வளவு முயற்சி பண்ற முடியல அப்படிங்கிறார் நம்மளை ஞானின்னு டிக்ளேர் பண்ணவும் முடியல நம்மளை முட்டாளன்னு ஒத்துக்கவும் முடியல சார் இத நாம கஷ்டப்பட்டா பரவாயில்ல தாய்மானவனும் அதே லெவல்ல பேசுறார் பெற்றவனும் அல்லேன் பெறாதவனும் அல்லேன் இந்த இந்த ரெண்டு வார்த்தை தான் ஜீவனான வார்த்தை பெற்றவனும் அல்லேன் பெறாதவனும் அல்லு இப்ப நான் யாரு அடைஞ்சவனா அடையாதவனா ஏதோ ஒண்ணு அது என்னமோ கிடைச்சிட்ட மாதிரி தெரியுது அப்ப பெற்றவன் ஏன் அது எப்படி தெரியுது பெறாதவனும் அல்லு நான் பெறலைன்னு சொல்ல முடியாது ஆனா அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியுமா முழுக்க அதுவும் சொல்ல முடியல ஏ பெற்றவனும் அல்ல பெறாதவனும் அல்லு பெருக்க தவித்து உளறியே பெண்ணீர் என்ன இரு கண்ணீர் இறைத்து நான் பெய் போல் இருக்க தன்னுடைய நிலைமையை இதை விட துல்லியமா படம் பிடிச்சு காட்ட முடியாது நம்ம இன்னைக்கு எல்லாரும் எந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறோமோ அந்த கன்ஃபியூஷன் அப்படியே நமக்காகவே அவர் சொல்லி காட்டுற பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு என்னங்க பேரு அர்ஜுன விஷாத யோகம்னு பேரு விஷாதம்னா என்ன குழப்பம் விஷாதம்னா குழப்பம் குழப்பம் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞான நூலினுடைய முதல் அத்தியாயமா இருக்க முடியுமா அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனுடைய பெருங்கலக்கம் அந்த பெருங்குழப்பமாகிய கலக்கம் ஒரு யோகம் ஆயிற்று ஒரு அத்தியாயம் ஆயிற்று அது எப்படி சார் ஞானத்துக்கு உரிய நூலுக்கு முதல் அத்தியாயம் ஆச்சுன்னு முதல்ல கன்ஃபியூஷன் ஒண்ணு வந்தாதான் அப்புறம் ஞானம்னு ஒன்னே வர முடியும் கன்ஃபியூஷனே வரலன்னு வச்சுங்க ஞானம் அப்படிங்கிறத பத்தி உணரத்துக்கு வாய்ப்பே இல்லை பள்ளிக்குற்ற வாத்தியார் பாடம் நடத்திட்டு பசங்களை என்னடா ராஜா புரியுதா புரியுதா அப்படின்னு கேட்டு டவுட் இருந்தா கேளுங்கப்பா ஏதாவது ஒரு பய கூட ஒரு டவுட் கூட கேட்கல ஒரு பய கூட ஒரு டவுட் கூட கேட்கலன்னா அவ்வளவு தெரிஞ்சு போச்சு நர்த்தமா ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம் ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியாம இருந்தாதான் அது என்னென்ன டவுட் ஒன்று கேட்க முடியும் சுத்தமா எதுவுமே புரியாத போது அவன் என்ன கேட்க முடியும் கடைசியா டவுட் கேட்டான் நீங்க தமிழ் நடத்துனீங்களா சயின்ஸ் நடத்துனீங்களா நீங்க என்ன வாத்தியார் நீங்க என்ன வாத்தியாருங்க கொஞ்சம் சொல்லிட்டா பரவாயில்ல அப்படி பேஸ்ல இருந்தே புரியல உனக்கு ஆரம்பத்திலேருந்தே புரியல ஒரு குழப்பம்னு ஒன்னு உருவாச்சுன்னு வச்சுங்க நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஒன்னு உருவாச்சுன்னு வச்சுங்க அப்ப ஏதோ ஞானத்தை நம்ம அடையிறதுக்கான ஏதோ ஒரு லெவலுக்கு போறோம் நான் கடைசியா சொல்றேன் ஞானத்தை அடையிறதுக்கு எதுவுமே இல்லை இருக்கிற குப்பையெல்லாம் இறக்கி வைக்கிறது தான் ஞானம்னு ஆனா கூட அடையணும்னு முதல்ல ஒரு எண்ணமாவது தோணுது இல்லையா அது கூட ஒரு வகையான கன்ஃபியூஷன் தான் பெற்றவனும் அல்லேன் பெறாதவனும் அல்லேன் பெருக்க தவித்து உளறியே பெண்ணீர் என்ன இரு கண்ணீர் இறைத்து நான் பேய் போல் இருக்க அவ்வளவு வெறி இந்த உண்மையை அடைஞ்சுடணும் உண்மையை தேடி அப்படிங்கிற எண்ணத்துல சுவாமி விவேகானந்தருடைய பெரிய சிறப்பு அவர் ஒவ்வொரு ஞானி துறவின்னு சொல்ற ஒவ்வொரு திரும்பிய கேட்கறார் நீர் கடவுளை கண்டதுண்டா நீர் கடவுளை கண்டதுண்டா அப்படின்னு கங்கையில் படகுல அவ்வளோ பெரிய ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்குறார் நீர் கடவுளை கண்டதுண்டார் மகனே அது கண்ணால் காணக்கூடியது அல்லன்னு ஆரம்பிச்சார் தபக்கல ஒரு தள்ளி தள்ளிட்டு அவர் பாட்டு தண்ணில் குவிச்சிட்டார் விவேகானந்த் ஏன் உனக்கு தெரியாது சும்மா புருடா விடுறது நீங்கள் நீங்கள் சில பெரிய ஆள்கிட்ட போய் இறைவனை உணர்வது பற்றிய வழின்னா அதுக்கும் ஒரு பக்குவம் வரணும் எப்போ வருது உனக்கு இப்ப புரியாது ஓஷோ ஏழு வயசு இருக்கும் போது ஒரு ஒருத்த போயிருக்கிறார் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காரு தம்பி நீ சின்ன பிள்ளையா இருக்கிற அதனால உனக்கு இப்ப புரியாது வயசானா புரியும் இது எல்லா பெரியவங்களும் சமாளிக்கிறது பிள்ளைங்க வீட்டுல ஏதாவது கேட்டா உனக்கு இப்ப புரியாது வயசானா புரியும் இவனுக்கே இன்னும் புரியல இவனுக்கே புரியல இவன் பிள்ளைக்கு சொல்றான் என்ன உழு கும்பிடு அப்படின்னா எது கும்பிடறதான் பையன் என்னது சாமி கும்பிடறதான் எதுக்காக கும்பிடறதா உனக்கு இப்ப புரியாது ஒரு வயசானா புரியும் கும்பிடற எதுக்கு உழுந்து கும்பிடுவோம் புரிஞ்சிருச்சா சும்மா சொல்றது உனக்கு வயசாயிட்டா புரியும் கிட்ட அது மாதிரி சொல்லியிருக்கேன் உனக்கு வயசானா புரியும்னு அவர் சொன்னாரு எந்த வயசுல புரியும் அது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷமா எழுதி கையெழுத்து போட்டு கொடு இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதே தேதிக்கு நான் கரெக்டா வர்றேன் அப்ப எனக்கு புரியுமா புரியாதான்னு இப்பவே எழுதி கொடு தம்பி ஆள உடுன்னு ஏன் உனக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டாவது வயசுல புரியும்னு எழுதியா கொடுக்க முடியும் சும்மா சமாளிப்போம் என்ன அது இப்ப புரியாது கொஞ்சம் வயசு புரியும் அது இப்ப புரியாது இதெல்லாம் சும்மா ஊருக்கு சொல்ற வார்த்தை பட் ரொம்ப ஆர்வமா தேடுகிறவனுக்கு இதுலாம் ஈடுபாடு வராது ஒத்துக்க மாட்டான் அது எப்ப புரியும் எப்ப எனக்கு தெரிய வரும் பாருங்க தேடுகிறவர்கள் ஆழமாக தேடுகிற போது அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா ஒரு வெறி பிடிச்சவன் மாதிரி இருக்கும் அவர் சொல்றார் பேய் போல் இருக்க இவர் தேடுகிற வெறி வந்து ஒரு பேயினுடைய வெறி மாறி பேய் போல் இருக்க உலகம் சுற்றி நகை செய்யவே உலைய விட்டாய் என்ன பார்த்து எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்கப்பா என்ன இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா ஏன் இப்படி இருக்கிறா சுற்றி நகை செய்யவே உலைய விட்டாய் எனில் சொல்ல வாயுமுண்டோ வாயும் என இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டியே இது நியாயமா வருத்தப்பட்டு பேசுகிறார் பாருங்க எத்தனை கொஸ்டின் கேட்கிறார் தெரியுங்களா இப்போ நம்ம ரிலிஜன்ல என்ன சொன்னாலும் அப்படியே அதை கேட்டுக்கணும் அப்படின்னா தான் ஒழிய கொஸ்டின் கேட்கறத எத்தனை பேர் விரும்புவோம் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட ஒரு துறவியோ ஒரு ஒரு சமய சொற்பொழிவாளரோ இல்ல ஒரு மத குருவோ ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா என்ன சொல்றாங்க அப்படியே கேட்டுக்கோ நீ வந்து அத கேள்வியே கேட்காது டோன்ட் கொஸ்டின் மீ அத பத்தி எதுவும் கேள்வியே கேட்காது அப்படிங்கிறார் அது சரியா நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு நிறைய கேள்வி இருக்கு கூட பாருங்க குழந்தைங்க எத்தனை கேள்வி நம்மள கேட்க தெரியுமா ஏன் ஏன் வந்து இந்த சன்னதியில ஏழு சுத்து சுத்து அந்த சன்னதியில பத்து சுத்து சுத்துன்னு சொல்றிய ஏன் எதுக்கு சுத்தணும் ஏன் வந்து கையை இப்படி வச்சு சாமி கும்பிடணும் ஏன் நான் காயத்ரி பண்ணு சொல்ற எதுக்கு நான் காயத்ரி பண்ணணும் அப்பனே பண்ண மாட்டேங்கிறா பையனா நீ பண்ணுங்கிற நீ பண்ணி ஒளியா இருந்திருந்தேன்னா அவன் உன்னை கேட்பானா பண்ணது மூலமா ஒளி உன் கண்ணு அவன் பார்த்திருந்தான்னா உன்னை எதுக்கு இந்த கேள்வி கேட்க முடியுமா நீ காயத்ரி பண்ணி உன் கண்ணுல ஒளி இருந்தா உன்னை எதிர்த்து உன் மகனால இந்த கேள்வி கேட்க முடியுமா யோசி பாருங்க நான் இன்னைக்கு சொல்றேன் சில பேர் சொல்லை நம்மால் மீற முடிவதில்லை என்றால் அவர்கள் அந்த நிலையின் உச்சியில் இருப்பதால் தான் அவர்கள் சொல்லை நம்மால் மீற முடியவில்லை அதை அடையாதவர்கள் சொல்லுகிற போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை வி நீ எனக்கான ஆத்தென்டிக் பர்சனலிட்டியா நிக்கிறியா நீ இல்லையே நூத்துக்கணக்கான கேள்வியோட குழந்தைங்க இருக்கு நம்ம கடவுளை பத்தி சொல்றோம் எவ்வளவு உலகத்துல ஓர் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் எல்லாரும் சொல்றது என்ன அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லிட்டா அவனன்றி ஓரணுவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவு ஆவது ஏது சில அறியாமை ஏது இவை அறிந்தார்கள் அறியார்கள் யார் எவ்வளவு கேள்வி பாருங்க அவ நன்றி ஓரணும் அசையாது அப்படின்னா கொலை பண்றவனு கடவுள் தானே சார் அவது கடவுளுடைய செயல் தானா கொலைங்கிறது கடவுளுடைய செயல் தானா அங்க ஏன் கொலை நடந்தது அப்ப கொலை நடந்தது கடவுளுடைய செயல்னு சொன்னா கொலைகாரன ஜட்ஜி என் தூக்குல போடுறாரு எப்படி ஜட்ஜி தூக்கில போடலாம் அவருக்கு தெரியாது அவன் நன்றி ஓரணும் அசையாது அதனால நான் இவர் தொங்க தொங்கப்பட மாட்டேன் அவர் சொல்லணுமா இல்லையா அவனன்றி ஓரணுவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவு ஆவது ஏது சில அறியாமை ஏது இவை அறிந்தார்கள் அறியார்கள் யார் அப்புறம் மௌனமோடு இருந்தது யார் சில பேர் மௌனமா அப்ப மௌனமோடு இருந்தது யார் என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் இந்த ஒரு வார்த்தை போற என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் மனது என்னும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் எவ்வளவு கேள்வி உண்டோ அவ்வளவு கேள்வி எழுந்தே தீரணும் மௌனமுடி இருந்தது யார் என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார் மனது என்னும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் தன்னை ஜீவனாக உணர்ந்து கொண்டு தன்னை தன்னுடைய எண்ணங்களால் நிரப்பி வைத்திருக்கிறார் தன்னை தானாகவே நிரப்பி வைத்திருக்கிறார் எப்போது இவன் தன்னை முழுமையாக காலி செய்கிறானோ எப்போது முழுமையாக இவன் இல்லாமல் போகிறானோ இவன் இல்லாமல் போன கணத்திலேயே பரமாத்மாவின் இருப்பு நிரூபிக்கப்பட்டு விடுகிறதுன்னா